தமிழையும் தாய் மண்ணையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன். பாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இங்கு பேசப்போகும் தலைப்பு எது விஸ்வரூப வெற்றியை தரும். அருமையான தலைப்பு, இன்றைய போட்டி நிறைந்த சமுதாயத்திற்கு தேவையான தலைப்பு. நான் விடாது விஸ்வரூப வெற்றியை தருபவையாக கருதுவது திறமை மற்றும் விடாமுயற்சி. செல்வம் அவனது திறமைதான் என்பார்கள். வெற்றி எனும் சிகரத்தை தொட திறமை எனும் அடித்தளம் இருந்தால் மட்டுமே முடியும். மழை நாளுக்கு பிறகு மண்ணை துளைத்து வெளியேறும் மண் புழுவை போல் தன்னை துளைத்து தன் சுயத்தை காட்டும் விஸ்வரூப வெளிச்சம் திறமை. சல்லடையை வைத்து சமுத்திரத்தை சலிக்க முடியாது. திறமை இல்லாமல் யாரும் சாதிக்க முடியாது. திறமைசாலிகள் என்று புலங்களை மறந்த புத்திசாலிகளாகவே திகழ்கிறார்கள். கடலில் கலந்து தழுப்பவனுக்கு கலங்கரை வேர்க்கம் எவ்வாறு வழிகாட்டுமோ அது போல பிறவி பெருங்கடலில் கரை சேர திறமை நமக்கு வழிகாட்டுகிறது என அது மிகையாகாது. திறமையை தட்டி எழுப்பி செயல்படிவன் நீர் தெளித்து சிந்தனை விதை நட்டு ஆக்கம் ஊக்கம் உரமிட்டால் செழித்து வளர்ந்திடும் நீர் பெறும் மரமாய் திறமை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதனை சரியாக இனம் கண்டு வாழ்க்கையில் கடினமாக இருப்பவர்களே வெற்றியடைகின்றார்கள். ஆகையால் விஸ்வரூப வெற்றியை அடைய திறமை மற்றும் விடாமுயற்சி இருத்தல் வேண்டும். தெய்வத்தால் ஆகாதன முயற்சிதான் மெய்வருத்த குழுவரம் என்கிறார் வள்ளுவர். அதாவது இறைவனால் சாத்தியமில்லாத விடயமும் விடாமுயற்சி உடையவராக இருப்பின் சாத்தியம் என குறிப்பிடுகிறார். முயற்சிகள் தவறலாம், ஆனால் நாம் முயற்சி செய்வது ஒருபோதும் தவறக்கூடாது. எனது முயற்சிகள் என்னை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் முயற்சி செய்வது ஒருபோதும் கைவிட்டதில்லை என்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். விடாமுயற்சிக்கு இவரை விட ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா என்ன? வாழ்க்கை ஒரு மாரத்தான் ஓட்ட போட்டியினை போன்றதாகும். ஆரம்ப புள்ளியில் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அங்கு யார் தொடக்கத்தில் காட்டிய உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுகிறார்களோ அவர்களே வெற்றி அடைகின்றார்கள். நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் கீழே விழமாட்டோம் என்பது கிடையாது. ஆனால் கீழே வீழ்ந்த போதெல்லாம் உடனே எழுந்து விடுவோமா என்பதுதான் விடாமுயற்சி. ஓரிரு முறை முயற்சி செய்துவிட்டு இதற்கு மேல் என்னால் முடியாது என்று சொல்வதன் சராசரி, என் லட்சியத்தை எட்டும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்வதன் சாதனையாளம். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். சாதனையாளர்கள் யாரும் தங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுவதில்லை. உதாரணமாக தான் இரண்டு நாட்டை மீட்க போராடிய ராபர்ட் ப்ரூஸ், இந்தியாவிற்கு கடல்வழி கண்டுபிடித்த வாஸ்கோடகாமா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த ஹெட்மன் ஹிலாரி மற்றும் பென்சிங், ஏன்